வனிதாவின் கணவர் பீட்டர் பால் ICU-வில் அனுமதிக்கப்பட்டுள்ளாரா? வனிதா விஜயகுமார் பீட்டர் பாலை காதலித்து லாக்டவுனின் போது திருமணம் செய்து கொண்டார். பீட்டர் பாலை அவர் திருமணம் செய்து கொண்டது குறித்து பலரும் பலவிதமாக சமூக வலைதளங்களில் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் பதிலுக்கு பதில் கொடுத்த வனிதா பின்னர் யாரையும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறார். இந்நிலையில் பீட்டர் பாலுக்கு நேற்று இரவு திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டதாம். இதையடுத்து போரூரில் இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திருமணமான கையோடு பீட்டர் பாலுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா என்று வனிதாவின் ஆதரவாளர்கள் கவலை அடைந்துள்ளனர். மூன்றாவது திருமணம் குறித்து வனிதாவை விளாசியவர்கள் கூட பீட்டர் பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை பார்த்து பாவப்பட்டுள்ளனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கும் அளவுக்கு பீட்டர் பாலின் நிலைமை மோசமாகிவிட்டதா என வனிதாவின் ஆதரவாளர்கள் பேசிக் கொள்கிறார்கள். பீட்டர் பால் விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும், வனிதா பழையபடி அவரை பேட்டி எடுத்து தன் யூடியூப் சேனலில் வீடியோ வெளியிட வேண்டும் என்று ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். எப்பொழுதும் ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கும் வனிதா தன் கணவருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டதாக எதுவுமே கூறவில்லையே என்று சமூக வலைதளவாசிகள் வியக்கிறார்கள். இன்று கூட வனிதா ட்வீட் செய்தாரே, ஆனால் பீட்டர் பால் பற்றி ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே என்று பலரும் தெரிவித்துள்ளனர். மேலும் இது போல அடுத்தடுத்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.